அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சமூகவியல் பாடத்தில் வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தலைப்பில் மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸை பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எட்டாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் வரலாற்று பகுதியில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் நில வருவாய் கொள்கை, இந்த தலைப்புக்கு ஏற்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸை இப்போ நம்ம பார்க்கிருக்கோம். முதல் க்வெஸ்சன், 1765 பீகார், வங்காளம், ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? ஸோ முதன் முதலாக இந்தியாவில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் முதன் முதலாக வரி வசூலிக்கூடிய உரிமையை பெறுகிறார். இவர் வந்து ஒரு நில வருவாய் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஒரு வருஷத்து திட்டமாக கொண்டு வரார். அவர் ஓராண்டு திட்டமாக நடைமுறைப்படுத்துகிறார். 1765 பீகார், வங்காளம், ஒரிசா ஆகிய பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமையை ராபர்ட் கிளைவ் வந்து பெறுறாரு. அது ஓராண்டு திட்டமாக இருக்குது. நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டாக மாற்றி பின்பு ஓராண்டாக மாற்றியவர் யார்? ஸோ ராபர்ட் கிளைவுக்கு அடுத்ததாக ஆங்கிலேய தலைமையாளர், இந்தியாவின் ஆங்கிலேய தலைமையாளராக பொறுப்பேற்கக்கூடியவர் யார்? ஒருவர் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டாக மாற்றி பின்பு ஓராண்டாக மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் ஏற்பட்டார்னாக்கா 5 ஆண்டு திட்டமாக ஓராண்டாக கொண்டு வந்ததை 5 ஆண்டாக மாற்றி திரும்பி ஓராண்டாக மாற்றுகிறார். 1793 நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு திட்டமாக மாற்றியவர் யார்? ஸோ முதல் முதல்ல கொண்டு வர்றது 1765 ராபர்ட் கிளைவ் வந்து இந்த திட்டத்தை வந்து ஓராண்டு திட்டமாக கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வந்து 5 ஆண்டாக மாற்றி திரும்ப ஓராண்டாக மாற்றுறாரு. 1793 தான் இந்த நில வருவாய் திட்டத்தை பத்தாண்டு திட்டமாக மாற்றுறார். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க காரன் வாலிஸ் பிரபு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனாக்க ஓராண்டு திட்டத்தை 10 ஆண்டு திட்டமாக மாற்றுறாரு. இவர் மாற்றுறதுக்கு பிறகு தான் என்னன்னாக்கா இந்த நில வருவாய் திட்டம் வந்து நிலையான நில வருவாய் திட்டம் என்று வந்து பெயர் வந்து இவருக்கு இந்த நில வருவாய் திட்டத்துக்கு பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நிலையான நில வருவாய் திட்டம். ஸோ நிலையான நில வருவாய் திட்டம் அதை நடைமுறைப்படுத்தி வர் யார்னா காரன் வாலிஸ் பிரபு. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நில வருவாய் திட்டங்களை ஈஸியாக மனசில் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஷார்ட் ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியா அந்த வீடியோ பார்த்துங்க. சரி, அடுத்து வருது போகலாம். நிலையான நில வருவாய் திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகர்களாக செயல்பட்டவர்கள் யார்? ஒவ்வொரு வரி வசூல் செய்யும் திட்டத்திற்கும் ஒவ்வொருத்தர் வந்து முகவர்களை விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே முகவர்களாக செயல்பட்டுருக்காங்க. இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அரசின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் வந்து ஜமீன்தார்கள். ஸோ ஜமீன்தார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 11 பங்கானது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த நிலையான நில வருவாய் திட்டமானது இந்திய நிலப்பரப்பில் 19% நடைமுறைப்படுத்தப்படுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கும் ஆங்கிலேய அரசருக்கும் இடைத்தரகளாக செயல்பட்டு 11-10 பங்கு வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்ததுனால இந்த முறையானது ஜமீன்தார் முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை, இந்த மாதிரி முறைகள்லாம் இது வந்து பேர் சொல்லி அழைச்சாங்க. சரி, அடுத்ததுக்கு போகலாம். நம்ம ரைத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ரைத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1820 அறிமுகப்படுத்தப்படுது. சார் தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ரைத்துவாரி முறையில் நிலத்தின் உரிமையை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளும் கொடுத்தாங்க. நிலத்தினுடைய உரிமையை வந்து விவசாயிகளிடமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல வந்து வரி வந்து பாதி நிர்ணயித்தாங்க. முதல்ல இந்த ரைத்துவாரி முறையில் விவசாயிகளிடமிருந்து வரியை வந்து பாதி விளைச்சலில் பாதின்னு அறிவித்தாங்க. பிறகு 1/3 வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதன் அடிப்படையில் வந்து வரியை வந்து இவங்க நிர்ணயித்தாங்க அப்படின்னாக்கா மண் மற்றும் விளையக்கூடிய பயிர் அதனுடைய அடிப்படையில் நிர்ணயித்தாங்க. அதுக்கு பிறகு 20-30 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்க, அந்த நிலத்தினுடைய உரிமையை வந்து மாற்றியமைக்கக்கூடியதாக செய்தாங்க. ஜமீன்தாரி முறையில் மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் என்ன? ஜமீன்தாரி முறையினாக நம்ம சொன்ன முன்னவே நிலையான நிலவை திட்டம் தான் ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவோம். ஸோ ஜமீன்தாரி முறை அல்லது மல்குஜாரி முறை, ஜாகிர்தாரி முறை, பிஸ்வேதாரி முறை, நிலையான நிலவரி திட்டம் எல்லாமே ஒன்று தான்.
முறையின் மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் என்ன? மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் வந்து மகள்வாரி முறை. மகள்வாரி முறை, மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1822 ஆண்டு ராபர்ட் மெர்கின்ஸ் வழிகாட்டுதலின்படி, ராபர்ட் மெர்கின்ஸ் அப்படிங்கிற வழிகாட்டுதலின்படி இந்த மகள்வாரி முறையானது கொண்டு வராங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1833 ஆண்டு வில்லியம் பென்டிங் பிரபு, வில்லியம் பென்டிங் பிரபு, வில்லியம் பென்டிங் பிரபு என்ன செய்யறதுனாக்க, இந்த மகள்வாரி முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவர் நடைமுறைப்படுத்துறாரு. அதனாலேயே மகள்வாரி முறை அப்படின்னா வில்லியம் பென்டிங் பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மகள்வாரி முறையில் எதனுடைய அடிப்படையில் வரி நிர்ணயம் செய்யப்பட்டது? ஸோ முன்னையும் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு வரிமுறைக்கும் ஒவ்வொரு விதமான அடிப்படையில் வரியான வசூல் செய்வாங்க. முன்னாடி பார்த்த ரைத்துவாரி முறையில் மண் மற்றும் பயிர், இப்போ மகள்வாரி முறையில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகள்வாரி முறையில் விளைச்சல் எவ்வளவு, விளைச்சலில் பாதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, விளைச்சலில் மூன்றில் இரண்டு பங்கானது முதல்ல வந்து வரியாக செயல்படுது. விளைச்சல் தான் சொல்கிறாங்க, மூன்றில் இரண்டு பங்கு அரசாங்கம் தரணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய வில்லிங் பண்ணி பிறகு வந்து அதில் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் 50% வந்து என்ன பண்ணுறாங்க, வரி வசூலை வந்து குறைக்கிறார். மகள்வாரி முறையில் அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்கள் யார்? ஸோ நிலையான நிலை வரி திட்டத்தில் ஜமீன்தார் இருந்தார். அடுத்தது ரைத்துவாரி முறையில் விவசாயிகள் வந்து நேரடியாக அவங்க ஆங்கிலேயர் வாங்கினாங்க. மகள்வாரி முறையில் அரசுக்கும் விவசாயிக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கிராம தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்கள வந்து நியமித்தாங்க. இவங்க என்ன பண்ணும், கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வரி வசூல் செய்து இவங்க நேரடியாக கொடுக்க கொடுப்பாங்க. ஸோ இவங்களை வந்து லம்பாடன்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸை நம்ம பார்க்கலாம். பாய்.